ராஜேஷ் இயக்கத்தில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைத்துள்ள பிரதர் படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் பூமிகா சரண்யா பொன்மன்னன் நட்டி நடராஜ் என ஏகப்பட்ட பிரபலங்கள் இதில் நடித்துள்ளனர் சிவா மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் என வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை படங்களை கொடுத்த ராஜேஷ் மீண்டும் அதே டிராக்குடன் வந்திருக்கிறார் இதற்கு ஜெயம் ரவியும் அட்டகாசமாக பொருந்தியுள்ளார் படம் முழுக்க காமெடி தான் நிறைந்திருக்கிறது சென்டிமெண்ட் சீரியல் கூட சிரிப்பூட்டும் வகையில் இருப்பதால் ட்ரெய்லர் தற்போது ரசிகர்களை இம்ப்ரஸ் செய்துள்ளது வரும் தீபாவளியை முன்னிட்டு வெளியாக இருக்கும் இப்படத்திற்கு வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது டிகிரி கூட முடிக்காத விளையாட்டு பிள்ளையாக இருக்கும் ஜெயம் ரவி அப்பாவின் டார்ச்சர் தாங்க முடியாமல் அக்கா பூமிகா வீட்டுக்கு வருகிறார் அவரால் அங்கு என்னென்ன குழப்பம் ஏற்படுகிறது என்பதுதான் படத்தின் கதை ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்பட அனைவரும் என்ஜாய் செய்து பார்க்கும் வகையில்தான் படம் இருக்கும் என இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரிகிறது ஜெயம் ரவியின் துள்ளலான டான்ஸ் நடிப்பு காமெடி என அனைத்தும் ஒர்க் அவுட் ஆகும் என்பதில் சந்தேகமில்லை அதேபோல் ஹாரிஸ் ஜெயராஸ் இசையில் ஏற்கனவே வெளிவந்த மக்காசிமி பாடல் பட்டி தொகுத்தி எங்கும் பிரபலமாகிவிட்டது தற்போது படத்தின் ப்ரமோஷன் சூடுபிடித்துள்ள நிலையில் தீபாவளி ரேஸில் ஜெயம் ரவியும் கலக்குவார் என ரசிகர்கள் வாழ்த்தி வருகின்றனர் மேலும் ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து தற்போது கோலிவுட்டின் பரபரப்பு பேச்சுகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது ஜெயம் ரவி ஆர்த்தியை விவகாரத்து செய்வதாக அறிவித்த மறுநாளே என்னுடைய அனுமதியில்லாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அது மீண்டும் ஒரு பேசு பொருளாக மாறியது இதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி இதற்காக பதிலடி கொடுத்தார் நான் அனைத்தையும் பேசிய பிறகுதான் இந்த நோட்டீஸுக்கு முன்னிலையில் வெளியிட்டேன் நான் வீட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டேன் என்றும் சொன்னார் இது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்படி மாறி மாறி ஒருவரை ஒருவரையொருவர் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது தனது கேரியரை மட்டும் கவனித்து வருகிறார் ஜெயம் ரவி இந்த நிலையில் அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் அவர் சொன்ன சில கருத்துக்கள் வைரலாகி வருகிறது என்னுடைய பர்சனல் சார்ந்த விஷயங்களை பொது வெளியில் பேசும் நபர்களை என்னால் தவிர்க்க முடியவில்லை நான் எது செய்தாலும் அது பேசுபொருளாகும் அவர்களை குறை சொல்வதில் அர்த்தமில்லை ஒவ்வொருவரிடம் நீ சென்று நீங்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக இருங்கள் என்று சொல்ல முடியாது புரிதல் கொண்ட சில பேர் அதனை செய்வதில்லை ஆனால் சிலர் பிரச்சனையின் ஆழம் தெரியாமல் என்னுடைய பர்சனல் விஷயங்களை பேசுகிறார்கள் என்னை பற்றி எனக்கு தெரிந்த பிறகு மற்றவர்கள் சொல்வதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அவர் பேசியுள்ளார்